ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ 20/3/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோன்னா பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் என்ன, அதிக லெவலில் அட்டென்ஷன் உள்ள ஸ்டாக்ஸில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூடுதலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் சந்தித்த சில அனுபவங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் உள்ள ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரீயாக ட்ரைனிங் கிளாஸஸ் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மதுரையில் அலைஸ் ப்ளூ பிரான்ச்சில் ஃப்ரீயாக பேசிக்காக சில ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்றைக்கினா 23rd வர சனிக்கிழமை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நீங்கள் வில்லிங்காக இருந்ததுன்னா கீழே அட்ரஸ் வென்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு டவுட்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 8வது நாளாக 11 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 11521 அப்படிங்கிற லெவலில் ஒரு நெகட்டிவ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் கண்டினியூவாக ஏறிட்டு இருந்ததில் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் வந்து ஒரு டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து 11 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 0.10% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரேடான பங்குகளில் 16 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 34 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸுமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி நல்ல டவுனு. செக்டரல் வைஸில் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 64 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து 36 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், ஐடி 103 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ரியாலிட்டியெல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், ஆட்டோ செக்டர் 121 புள்ளிகள் கிட்டத்தட்ட 1.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதர் இண்டைசஸில் எல்லா இண்டைசஸுமே, நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி என்மென்ஸ் எல்லாமே இன்றைக்கி டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் வைஸில் பார்க்கும்போது, ஸோ நமக்கு வந்து 10,784 அப்படிங்கிற லெவல்லேருந்து உயர ஆரம்பித்த மார்க்கெட்டு இன்றைக்கி அடுத்த லெவல் ஹையாக, 6 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த லெவல் ஹையாக 11,552 வரைக்கும் போயிருந்தாலும், இன்றைக்கி 11,051 அப்படிங்கிற லோ லெவலுக்கு மேலே ஹை போயிருந்தாலும், 11,504 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,521 நேத்தோட க்ளோசிங்கை தக்க வச்சுக்காமல் கீழே இறங்கியிருக்கு. இருந்தாலும் 11,500 அப்படிங்கிற ஃபிசிக்கலாஜிக்கலால லெவனை கட் பண்ணாமல் க்ளோஸ் ஆனது ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம். அடுத்து டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது 11,450. ஸோ இந்த லெவலில் நமக்கு வந்து நாளைக்கு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை. ஸோ நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை வந்து 11,450 அப்படிங்கிற லெவலை தக்க வச்சுக்கிட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போ நம்ம வந்து நிஃப்டி 50 அடுத்த கட்டமாக 11,600 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ஃபெட் ரிசல்ட். ஸோ ஃபெட் ரிசல்ட் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் குளோபல் வைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரேட் சேஞ்சஸை பொறுத்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு இம்பாக்ட் தெரியும். ஸோ அதோட ரிசல்ட் வர்றது அப்படிங்கிறதுனாலையும் இன்றைய பங்குச்சந்தையில் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பைபேக், அதாவது கொஞ்சம் பொசிஷன்ஸை கவர் பண்ண ஆரம்பித்தது கூட இன்றைக்கி மார்க்கெட் இறக்கத்துக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக நாளை விடுமுறை முடிந்து நாளை மறுநாள் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னா, ஃபெட் ரிசல்ட்டில் இருக்கிற சேஞ்சஸை பொறுத்து அதோட இம்பாக்ட் பிரகாரம் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 11,450 அப்படிங்கிறத தக்க வச்சுக்கிட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டை ஸ்டில் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் அவுட்லுக்கில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களாக இருக்குது. மற்றபடி பேங்க் நிஃப்டி பேங்க்கும் இன்றைக்கி 29,883 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை தொட்டிருக்கு. 29,753 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 29,635 அப்படிங்கிற லோ லெவலை பிரேக் பண்ணாமல் 29,832 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னால், 1104 ஸ்டாக் அட்வான்ஸ்டாகவும், 1532 ஸ்டாக் டிக்ளைனாகவும்,
23 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3% மேலே ப்ராஃபிட் கொடுத்தது. நீரவ் மோடி லண்டனில் அரெஸ்ட் ஆனது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 3% வரைக்கும் ஏறி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி வந்து ரைட் இஷ்யூ 25,000 crore வேல்யூவில் ரைட் இஷ்யூவை வந்து போர்டு அப்ரூவ் கொடுத்துருது. இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவாக இருந்து இந்த ஸ்டாக்கோட விலையை 3% வரைக்கும் ஏற்றி கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஷேர்ஸ் ஆஃப் நியூயன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் 10% வரைக்கும் ஏறி இருக்கு. அதாவது கம்பெனி வந்து செக்யூர்ட் அனதர் பேட்டன்ட் ஃபார் இன்வர்ஷன் அண்ட் இன்டிகிரேட்டட் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ். ஸோ இது வந்து நியூயன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ்க்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு 10%க்கு மேலே இந்த பங்கோட விலையை உயர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில ஸ்டாக்ஸ். அடுத்து ஜெட் ஏர்வேஸ். ஜெட் ஏர்வேஸ் ஸ்டில் 5% ஃபால் ஆனதுக்கு முக்கிய காரணம் அகெயின் அந்த நிறுவனத்தோட ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து தரையிறக்கப்பட்டது. அடுத்தடுத்து அந்த நிறுவனத்தோட விலை பங்கு விலையை குறைச்சிட்ருக்குன்னே சொல்லலாம். ஜெட் ஏர்வேஸோட இந்த செய்தி ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பைஸ் ஜெட்டோட ஸ்டாக் வந்து 16% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இப்போ ஸ்பைஸ் ஜெட் ஏர்வேஸ் இந்தியாவில் ஒரு ரீசனபிளான லெவலில் காம்படிட்டிவ். ஸோ ஜெட் ஏர்வேஸில் வந்து பெரிய லெவலில் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட் ஆகாதது ஸ்பைஸ் ஜெட்டுக்கு பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 5%க்கு மேலே ப்ராஃபிட்டபிளாக 733 அப்படிங்கிற லெவலில் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணி டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. 704 ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக்கு 741 வரைக்கும் ஹை போயிருக்கு. அடுத்து ஹிண்டால்கோ 2% மேலே ஏறி 207 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபி 2% மேலே ஏறி 737 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி, எல்டி, விப்ரோ, எஸ் பேங்க், சன் ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. டாப் லாசஸ் ஹின் பெட்ரோ 5.5% மேலே இறங்கி 274 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகி டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் இருக்குது. ஜி என்டர்டெயின்மெண்ட், பிபிசிஎல், என்டிபிசி, ஓஎன்ஜிசி, ஐஓசி, டாடா ஸ்டீல், எச்ஆர் மோட்டார்ஸ், மாருதி, கோல் இண்டியா, இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ். 0.25% வரைக்கும் சேஞ்சஸ் கொடுத்துருந்தாலும் 1373 அப்படிங்கிற லெவலில் வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, மாருதி, எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், ஜூப்ளியன் அண்ட் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸு. வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் ஐடியா 3% மேலே ஏறியிருக்கு. வால்யூம்லேயும் ஆக்டிவாக இருந்திருக்கு. பிஎன்பி 3% மேலே ஏறியிருக்கு, வால்யூம்லேயும் ஆக்டிவாக இருந்திருக்கு. சுஸ்லான், ஆர் பவர், ஐஓசி, ஆர்காம், பிஹெச்இஎல், ஓஎன்ஜிசி, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, என்டிபிசி இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற பங்குகளை கவனிக்க வேண்டிய முக்கிய சில ஸ்டாக்ஸ். அடுத்து 52-week ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 22. அதில் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஆதித்யா பிர்லா சன்லைஃப், அடுத்தது அரவிந்த் ஃபேஷன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் மாங்குல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐபிசிஏ லெபாரிட்டிஸ், அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், இன்ஃபோ எஜ் இந்தியா லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சிமெக் லிமிடெட், அதுக்கப்புறம் டைட்டன் கம்பெனி. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. யூபிஎல் லிமிடெட், யூடிஐ, எஸ்என்பி, பிஎஸ்சி சென்செக்ஸ், நெக்ஸ்ட் 50 இடிஎஃப் ஸ்டாக்கும் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. லோவர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து மொத்தம் 17. அதில் கவனிக்க வேண்டியது டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா லிமிடெட், இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி 52-week லோவர் டச் பண்ணி கவனிக்க வேண்டிய பங்கு அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எஃப்டிஎஸ்சி மட்டும் 7 மேலே பாசிட்டிவாக இருந்தாலும் சிஎஸ்சி டேக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு டவுனில் இருக்குது. டேக்ஸ் 1% கிட்டத்தட்ட டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 42 பாசிட்டிவாக இருந்தாலும் குளோபல் ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது ஒரு டவுன் மிக்சட் மார்க்கெட்டில் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 5 பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, நாளைக்கு நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை விடுமுறை, ஸோ நாளைக்கு ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து என்னென்ன சேஞ்சஸ் வரும், நாளை மறுநாள் பங்குச்சந்தை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு ஈவினிங் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ கமாடிட்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். க்ரூட் ஆயில் 0.60
ஒரு பர்சன்டேஜ் கிட்ட டவுனாக 58.59 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.40% டவுனில் 67.19 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி க்ரூடாயிலோட இன்வென்ட்ரி கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. கோல்ட், சில்வர், க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், லெட் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்திய கமாடிட்டிஸில் நிக்கல், ஜிங்க்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். USD INR-ஓட வேல்யூ 12 பைசா குறைந்து 68.83 அப்படிங்கிற லெவலில் 0.18% டவுனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரியே மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுடைய தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளை மார்க்கெட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ட்ரேடிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் மதுரையில் 23ஆம் தேதி வர சனிக்கிழமை நடக்கிற ட்ரைனிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா கீழே நான் மதுரை நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த பிரான்ச்சில் கூட நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மாதிரியே பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day and happy Holi.